இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்தோடனே இப்படி வந்து உடனே செம்பருத்தி அண்ட் ஒரு குட்டி குட்டியாக ஒரு மாதிரி எப்போவுமே டெய்லி பூத்துட்டே இருப்பாங்க. எப்போனா இப்போ கொஞ்சம் பூத்து இதாக இருக்கு, இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் இது வருது, இதெல்லாம் ஒரு இப்போ குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இது ஒரு எல்லோ கலர் குட்டி, இது பாருங்கள் பூத்துருக்கு, ஆல்வேஸ் பூத்துருக்கும். இது ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக சூப்பராக பூக்கும். மலையில் வேஸ்ட்டாக போச்சு, ஆனால் பட் மலையில் நல்லா தழுத்து வந்துட்டேன். நல்லா ஒரு கிராண்டஸ் ஆனால் செடி பார்த்துக்கோங்க. புதினா, துளசி, புதினா எல்லாம், செவந்தி, ஒயிட் செவந்தின்னு ஒரு நல்ல ஒரு இல்லை. புதினா வந்து நல்லா நம்மளுக்கு எப்போயுமே ஆல்வேஸ் கிவிங் அப், எப்போயுமே நம்மளுக்கு புதினா வேணாம் இந்த இதில் இருக்கும். துளசியும் இருக்கா, வாழைச்செடி வச்சுருக்கேன். பட் எங்கள் அம்மா ஒன்று தான் இருக்க சொன்னாங்க, பட்டு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாமல் ரெண்டு வச்சுட்டு, பட் வெட்டி பூரும் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம், இந்த பூ பெருமாளுக்கு வளர ஒரு பூ, நல்லாயிருக்கும். இது வந்து கலர் செவந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோசஸ் வந்து தான் இங்கே, இது வந்து இந்த கீரை சொல்லுவாங்க, வளரக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரோஸ், இதெல்லாம் நல்லா செமையாக இருக்கும். எந்த ரோஸ்லேயும் சீட்ஸ் இருக்காது, பட் இந்த ரோஸில் வந்து சீட்ஸ் இருக்கும். ஒயிட் கலரில் பூக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தான் பிரான்ச்சஸ் வந்துருக்கு. நான் எப்போயாச்சும் உங்களுக்கு பூ பூத்தோடனே கண்டிப்பாக இஷ்யூ ஆகிட்டு செடி யாரோ வெட்டி விட்டுருக்காங்க இல்லை வேறு, பட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் நீங்கள் எந்த செடியிலையும் சீட்ஸ் பார்த்துக்கவே மாட்டீங்க, பட் சில சீட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு நார்மல் செடி தான். இது ரோஸ் கலர் நல்ல ஒரு நல்லாயிருக்கும். செவந்தி, நீங்கள் ஒரு குட்டி பிள்ளையார் இருப்பாங்க அண்ட் நல்லா ஒரு இது இங்கே பாருங்கள். இது 7 ஏசஸ் இப்போ தான், பட் நிறையா பிரான்ச்சஸ் வந்துருக்கு. இப்போ வந்து தக்காளி ரேட் அதிகமாக சொன்னீங்க, பட் ஐ கான் நான் தக்காளி செடி வச்சா இப்போ நல்லா ஒரு இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தான். ரெட்டும் இல்லாமல் ஒரு மெரூனும் இல்லாமல் செம்மையாக இருக்கும். இப்போ நார்மல் ரெட்டும் இருக்காது, நம்ம எப்பவுமே ரோஸ் வாங்குவோம்ல அந்த மாதிரி இருக்கா, செம்மையாக இருக்கும். நான் போட்டுனேன் இது கலர். இது பாருங்கள், அவ்வளோ அழகாக மேங்கோ மாதிரி இருக்கா. இது வந்து பிங்க் கலர் செம்மந்தி, செம்பருத்தி. அண்ட் இட் இஸ் ஆல்சோ எல்லோ கலர் செம்பருத்தி. இது வந்து கேசவர்த்தினி, ஃபுல் அழகாக இருக்கு பாருங்களேன். கன்சிடர்ட் கேசவர்த்தினி செடி. இது வந்து தலைக்கு வந்து அவ்வளோ நல்லது. இந்த இலையும் பூவும் போடுவாங்க, எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. யூ கான் சீ தட், அவ்வளோ செமையாக இருக்கும். செம்பருத்தியும் அதுக்குள்ளேயே இருக்குது. தக்காளி, இது வந்து ஒரு ஒரு செடி சூப்பராக ஒரு எல்லோ கலரில் ஒரு பிங்க் கலரில் பூப்பாங்க. இது ஒரு பிங்க் வேத் ஒரு ஒயிட் கலர் செம்மையாக இருக்கும், டபுள் கலர் செடி. அண்ட் திஸ் அ பன்னீர் செடி, நோ தாட் திஸ் இஸ் அ பன்னீர் செடி. நல்ல ஒரு பிரான்ச்சஸ் வந்துச்சு, நான் தான் வெட்டி. இது வந்து டக்குன்னு வச்சோன்னாவே உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ஸ்ட்ரென்த் செம்மை வச்சாவே போதும், டக்குன்னு வந்து செடி வந்துடும். இது வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும், இந்த இது தான். ஆனால் இதெல்லாம் தக்காளி. எங்கள் முயல் கடிச்சு கடிச்சும் இந்த ரெண்டு செடியும் நான் வருவேன். ரோஸ் செடி வந்துட்டுருக்கேன், இல்லை செம்பருத்தி, சக்கரவள்ளி கிழங்கு பிச்சு போட்டும் ஸ்டில் வந்துட்டு தான் இருக்குது. அந்த ரூட் போயிட்டே வந்துகிட்டே இருக்கும் போல் இருக்குது. இது வந்து ஒயிட் கலர் ரோஸ்க்கு, இது ஒரு எல்லோ கலர் சூப்பராக இருக்கும். பட் இப்போ பூச்சி வந்துட்டு நான் என்ன பண்ண, அந்த வெள்ளை கலர் பூச்சிக்கு வந்து நான் அதை எடுத்துகிட்டு மண்ணை போட்டு விட்டேன். உங்களுக்கே தெரியும் இந்த இங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கு பார்த்திங்களா. நான் இந்த அந்த பூச்சியை எடுத்து விட்டுட்டு மண்ணை போட்டுனே ஓகே அவ்வளோவா நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது வந்து காஷ்மீர் ரோஸு, இன்றைக்கி தான் பூத்துச்சு, சாமிக்கு வச்சுட்டேன். இது வந்து இது என்ன நீங்கள் கெஸ் பண்ணுங்க, திஸ் இஸ் எ லெமன் கிராஸு. கண்டிப்பாக அங்கே வருங்க, லெமன் ஸ்மெல் கண்டிப்பாக சுவராக அடிக்கும். அண்ட் இதெல்லாம் துளசி. இது வந்து டெல்லி, நீங்கள் மாலையிலலாம் கட்டும் போது பார்த்துருவீங்க. இப்போ தான் பூ வந்து முடிஞ்சிருச்சு ஓஞ்சி. இப்போ இது வந்து எல்லோ கலரோ ரெட் கலரோ. இது வந்து கத்திரிக்காய், எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க இதான் ரொம்ப நம்ம பூச்சி வர வைக்கோன்ட்டு, அதை தனியாக வச்சு வச்சுருக்கேன். திஸ் இஸ் ட்ராகன் ஃப்ரூட், கான் ட்ராகனோட செடி. மொட்டை மலை வச்சுருக்கேன் பாருங்கள். பட் ஒன்று இப்போ தான் பிரான்ச்சஸ் போயிட்டே இருக்காங்க, இப்போ தான் எதோ ஃப்ரூட்ஸ் வரமோ கண்டிப்பாக வைக்கான்னு போடுறேன். ஓகே வாங்க காய்ஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு குட்டி ஒன்று வருது, இது நல்லா ஒயிட் கலர் ஆல்வேஸ் பூத்துட்டே இருப்பாங்க. இது ஒரு எல்லோ கலர் பூத்துருக்கு தெரியுது உங்களுக்கு. இது ஒரு செவ்வந்தி, இதெல்லாம் வாடிச்சு வரும்னு நினைக்கிறேன். மழை டைமுக்கு நம்ம துளுத்தா துளுக்கும். இது வந்து ஒரு ஒயிட் கலர் ரோஸ், செம்மையாக இருக்கும். இதோ பட்ஸ் கூட வச்சுட்டு தெரியுமா. இது ஒரு இதுவும் 7 டேஸ் தான். இது வந்து பிச்சி, எங்கள் வீடு கீழே வச்சா தான் வர மாட்டேதுன்ட்டு மேலே வச்சா, பட் பூ நல்லா பூக்கும். இந்த பாருங்கள் பூலாம் பூத்து ஒரு குட்டியோன்னு ஒரு இதில் தான் வச்சுருக்கேன். நீங்களும் ஃபஸ்ட் ட்ரை ட்ரை பண்ணலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி கார்டனோட வால். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு வீடியோ எனக்கு ஏதாவது வேணும், கண்டிப்பாக ஐ வில் கிவ் அ குட் ரெஸ்பான்சிபிள் அண்ட் கண்டிப்பாக உங்களோட இது கண்டிப்பாக இதாகும்.